வணக்கம், சிக்கே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ. நம்முடைய உடல் கழிவுகளை எப்படி இயற்கையாக வெளியேற்றலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல். ஒருத்தருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துட்டாலே அதோடு சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கால் வலி, உடல் வலின்னு அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். காலை கடன் கழிக்கிறது அப்படின்றது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கே ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கழிவுகளை முத வெளியேற்றினோம் அப்படின்னா தான் மறுபடி அவங்க காலை கடன் கழிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ரொம்ப எளிமையான பாட்டி வைத்தியம் இருக்குது, அது என்னன்றதை அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாம் இன்றைக்கி செய்கிற இந்த முறையை சுகபேதி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அவங்கவுங்களே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறலாம். இதுக்கு வெளியில் போய் நிறையா பணமோ எதுவும் செலவழிக்க வேண்டாம், கொஞ்சம் இதுக்கு டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். அதிக செலவு இல்லாமல் நாமளே நம்முடைய உடல் கழிவுகளை வெளியேற்றிடலாம். அது என்னன்றதை நீ பார்க்க போகிறோம். முதல்ல சூடான நல்லா கொதிக்க கொதிக்க எதிர்க்கிற மாதிரி ஒரு கால் லிட்டர் தண்ணி எடுக்கணும். ஒரு 100-200 எடுக்கக்கூடாது, ஒரு பெரிய டம்ளரில் எடுக்கணும். அதனால தான் பெரிய டம்ளர் காமிச்சிருக்கோம். 250 மில்லியாவது குறைஞ்சது வேணும். இந்த அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சூடான தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த 1 கிளாஸ் தண்ணிக்கும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும், உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும். கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறோன்னு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுக்கு சூடாக எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா உழவு செய்யும்போது தண்ணி கொஞ்சம் சூடு ஆறிடும், அதனால தான். அடுத்து இது கூட சேர்க்க போகிறது விளக்கெண்ணெய். நம்ம இவ்வளோ தண்ணி சேர்க்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது இப்போ ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். நாம் லேசாக குடிக்கிற சூட்டுக்கு வந்துடணும். நம்ம டீ குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியான சூட்டுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை குடிச்சிருங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா இதுக்கு குடிக்கிற அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்துருங்க. ஒரு 4-5 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 தடவை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும். நாம் இப்போ தயார் பண்ணுறத ஒரே 1 நாள் தான் குடிக்க போகிறோம், நம்ம அடுத்தடுத்து குடிக்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு என்றைக்கு லீவு கிடைக்குமோ, என்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அன்றைக்கி இதை குடிங்க. குடிச்சிட்டு 2-3 தடவை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது கொஞ்சம் உடம்பு டயர்டாகிற மாதிரி இருக்கும், அதனால் வெளியில் போனீங்க அப்படின்னா சரியாக வராது. நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களோ அன்றைக்கி இதை குடித்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல இவ்வளோ கழிவுகள் இருந்ததா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ கழிவுகள் உங்களுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். கூட ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போனோடனே நீங்கள் பயப்பட வேண்டாம், இது இயற்கையாக நடக்கிறது தான். நீங்கள் இதை ரெடி பண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 பொருள் அதுக்கு முன்னாடி நாளே தயார் பண்ணிடணும். 1 மோர். இதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம மோர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு 2-3 தடவை போனோடனே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மோர் குடிச்சிங்கன்னா சரியாக வந்துடும். இன்னொன்று வெந்நீர். வெந்நீர் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக போக உங்களுக்கு உடம்பு டயர்டாகிறத குறைக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் கழிவுகள் நல்லா அலசி போய்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணியும் சூடு பண்ணி ஆற வச்சுக்கோங்க, மோரும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை ரெஸ்ட் ரூம் போனோன்னே உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், உடம்பு லேசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் மோர் குடிச்சிருங்க. ஒரு சிலருக்கு 1 டம்ளர் குடிச்சோன்னு கேட்கலனா கூட 1 கிளாஸ் மோர் குடிக்கலாம், தப்பு கிடையாது. மோர் மட்டும் ரெடியாக வச்சு இது குடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேதி போகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க செஞ்சால் போதும், இதை அடிக்கடி செய்யணும் தேவையில்லை. இது செய்கிற அன்னைக்கு அன்றைக்கி பூராமே நீங்கள் லைட் ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வயிறு வந்து காலியாக இருக்கும், கொஞ்சம் காரமாகவோ இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது அசைவம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு காலியாக இருக்குமோ இதெல்லாம் போச்சுது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த வயிறு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ரொம்ப காரம் இல்லாத தயிர் சாதம், ரசம் சாதம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று கொஞ்சம் இதமாக இருக்கும். நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த சுகபேதி முறை நிறைய பேருக்கு பலன் அளிச்சது, எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு வேணும்னா இந்த 2-3 நாளுக்கு ஒர்க்கு போடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்தால் கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட 1 நாள் இதை ட்ரை பண்ணலாம். 1 தடவை குடித்து எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னா கூட 1 தடவை ட்ரை பண்ணுங்கள். அதனால் எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு உடல் கழிவுகள் தான் வெளியில் வரும். இது குடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரே நாளே ரிசல்ட் கிடச்சிரும், ஒரு சிலருக்கு கிடைக்காது, அது வந்து ரொம்ப ரேர். அதில் ஒருத்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்க இதை பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் இதை கூட 1 நாள் ட்ரை பண்ணுங்கள், அதனால் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது வந்து வயிற்று சுத்தப்படுத்துறது. இதுக்கப்புறமும் நீங்கள் மறுபடியும் காலை கடந்து என்னால் கழிக்க முடியலை, இதே மாதிரி 2-3 நாள் ஆகுது அப்படின்னா இதை ரெகுலர் படுத்துறதுக்கு காலையில் தூங்கி முழித்த உடனே ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணியை வெதுவெதுப்பான சூட்டில் குடிங்க. அப்படி வெதுவெதுப்பான சூடு உங்கள் உடம்புல உள்ளவையும் உங்களுக்கு சூடு தெரியும் அந்த அளவுக்கு குடித்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு காலை கடன் அப்படின்றது ரெகுலர் ஆயிரும். இதை டெய்லி செய்யுங்க. டெய்லி காலையில் இதை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். காலைல தூங்கி முடித்தோடனே இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஜிகே ஹோமில் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த சுகபேதி முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் உங்களுமே நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.